அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹோ தினமும் ஓர் உபதேசம் உங்களுக்கு முன் வாழ்ந்த ஒரு மனிதரிடம் அவருடைய உயிரை கைப்பற்ற வந்த வானவர் அவரிடம் உன் வாழ்வில் நீ ஏதாவது நன்மை செய்ததுண்டா என்று கேட்க அவர் அப்படி எதுவும் எனக்கு தெரியவில்லை என்றார் நன்மை ஏதாவது செய்திருக்கிறாயா என்று சிந்தித்து பார் என்று கூறப்பட்டதற்கு அவர் அப்படி எதுவும் எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் மக்களிடம் கொடுக்கல் வாங்கல் செய்து வந்த நிலையில் அவர்களிடம் நான் கொடுத்த கடனை கேட்கும் பொழுது வசதியுள்ளவர்களுக்கு அவகாசம் அளித்து வசதியில்லாதவர்களை மன்னித்து கடனை தள்ளுபடி செய்து விடுவேன் என்றார் அதன் காரணமாக அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழையச் செய்தான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஹுதைஃபா அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் மூவாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய காரியங்களைப் பற்றி பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் உபதேசம் செய்திருக்கின்றார்கள் அவற்றுள் ஒன்றாக தான் மக்களுக்கு வழங்கிய பணத்தை திரும்ப கேட்கும் பொழுது யார் அதை திரும்ப செலுத்த வசதியற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கடனை தள்ளுபடி செய்த காரணத்தாலும் திரும்ப தர முடியும் ஆனால் அதற்குரிய சூழல் இப்பொழுது இல்லை என்று கேட்பவர்களுக்கு அவகாசம் அளித்த காரணத்தாலும் ஒரு மனிதரை அல்லாஹ் சுவனத்தில் நுழைய செய்தான் என்றால் இதுபோன்ற முயற்சிகளை செய்து சுவனத்தை அடைவதற்கு நாமும் பாடுபட வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய பாடம் அல்லாஹ் நமக்கு சுவனத்தை வழங்குவானாக வாஹிரு அனில் அனில்ஹமதுலாஹி ரபுலாலின் السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ